ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. முதல் திருநாமா வெங்கடேஷ கிருபாலப்த அனந்தார்ய ஸ்வப்ன சிந்திதா அப்படின்னு முதல் திருநாமம். அனந்தார்ய ஸ்வப்ன சிந்திதா வெங்கடேஷ கிருபா, மலையப்பனே சங்கல்பம் பண்ணர், நாமளே அவதாரம் பண்ணணும் அப்படிங்கிறத முதல் திருநாமாலேயே காண்பிக்கிறார். அவர் என்ன பண்ணார், அனந்தாச்சார் சுவாமின்னு, அனந்த சோமயாஜி அனந்த சூரின்னு சுவாமி தேசிகனுடைய திருத்தகப்பனார். அந்த சுவாமியோடைய அந்த சுவாமி தூப்புல்ல ஒரு அக்ரஹாரத்தில் வைஷ்ணவ அக்ரேசரராக அனுஷ்டானபரராக இருந்தார். அவர் கனவுல ஒரு நாள் சொப்னத்தில், நம்ம சம்பிரதாயத்தில் சொப்னங்கள்லாம் சத்தியம், நம்ம சம்பிரதாயம்னு இல்லை, வேதத்தில் வேத கருத்து யார் யாரெல்லாம் ஒத்துக்கிறாளோ அவள்லாம் சொப்னம் அப்படிங்கிறத சத்தியம்னு ஒத்துக்கணும். ஏன்னா அதுக்கு அதுக்காக ஸ்ரீபாஷ்யத்தில் ஒரு அதிகரணமே இருக்குது, நமக்கு வரக்கூடிய சொப்னங்கள்லாம் சத்தியம், அதெல்லாம் பெருமாளே அந்த சொப்னத்தில் வரக்கூடிய வஸ்துவெல்லாம் சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு சொல்லி பாஷ்யகாரர் மேல்கொண்டு விஸ்தாரமாக அதை சாதிச்சிருக்கார் ஸ்ரீபாஷ்யத்தில். அப்போது அந்த ஸ்வப்னத்தில் அனந்தாச்சாரியருக்கு ஒரு ஸ்வப்னம், மலையப்பனே வந்து நாமே உமக்கு திருக்குமாரராக அவதரிப்போம் அப்படின்னு சொல்லி மலையப்பன் அனுகிரகம் பண்ணார் அனந்தாச்சார் சுவாமிக்கு. அப்போது இந்த திருநாமாலே என்ன தெரியறதுன்னா, மலையப்பன் ஸ்ரீனிவாசன் அவனே அனந்தாச்சாருக்கு ஒரு கிருபையினால் சொப்பனத்தை அனுகிரகம் பண்ணார். அந்த சொப்பனத்தில் தாமே அவருக்கு புத்திரராக அவதரிக்க போகிறோன்றதையும் சூச்சிப்பிச்சார். இதுதான் முதல் திருநாமாக்கு அர்த்தம், வெங்கடேஷ கிருபாலப்த அனந்தார்ய ஸ்வப்ன சிந்திதா. ரெண்டாவது, தோதாரம்பா கர்ப்பசூரிய சங்கியாப்தாவாசபாசுரா. அதுக்கப்புறம் இந்த சரித்திரம் அப்படியே நீண்டு போயிட்டே இருக்கும். இந்த முதல் திருநாமாவில் சொப்னம் பார்த்தார்னு சொன்னோமோ இல்லையோ, அந்த சொப்னத்தில் என்ன பார்த்தாருன்னா, தன்னுடைய தோதாரம்பான்னு சொல்லக்கூடிய தன்னுடைய தேவிகள் அவோ திருமலையப்பனுடைய மணியை விழுங்குற மாதிரியும், அந்த மணியே கர்ப்பமாக ஆச்சு அப்படிங்கிற மாதிரியும் சொப்னம் அப்போ தெரிஞ்சு போயிடுத்து. அப்போ மலையப்பன் நம்மளை வந்து அனுகிரகம் பண்ண போகிறார், அதனால் நாம் போய் மலையில் போய் பெருமாளை சேவிப்போம் அப்படின்னு சொல்லி மலையில் போய் பெருமாளை சேவிக்கிறார். சேவித்தா அடுத்த நாள் மலையில் கனவு வருது, மலையில் போய் பெருமாளை சேவிச்சிட்டு அடுத்த நாள் கார்த்தால போய் பெருமாளை சேவிக்கணும்னு சுவாமி புஷ்கரணியில் தீர்த்தம் ஆடி கோவிலுக்கு போய் பெருமாளை சேவிக்க போகிறா. அன்றைக்கின்னு பார்த்து கோவிலில் இருக்கிற மணியை காணும். இப்போ அவளுக்கு தெரிஞ்சு போயிடுத்து, மலையப்பனுடைய லீலை தான் இது அப்படின்னு தெரிஞ்சு போயிடுத்து. அவளுக்கு விஷயம் தெரிஞ்சவா பட்டாச்சாருக்கும் பெருமாள் சொப்னத்தில் சாதிச்சிருக்கார், இதுமாதிரி மணி காணாமல் போகும், நானே அவதாரம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத சொன்னதுனால அவள் அதை பெருசுப்படுத்திக்கல. உடனே அனந்தாச்சார் சுவாமியும் தோதாரம்பா அம்மங்காரும் பெருமாளை சேவிச்சுட்டு திருப்பி தூப்புலுக்கே வரா. வந்த உடனே தோதாரம்பாங்கிறவா கர்ப்பம் அவளுக்கு ஏற்படுறது. அந்த கர்ப்பத்தில் 12 வருஷம் சுவாமி தேசிகன் கர்ப்பவாசம். இந்த கர்ப்பவாசம்ன்றதுக்கு நம்மளை மாதிரி பிராகிருதமான கர்ப்பவாசம் இல்லை, எப்படி ராமன் 12 மாதம் ததச்ச துவாதசே மாசே சைத்ரே நாவமிக்கே தித்தௌ அப்படின்னு சொல்லி 12 மாதம் தன்னுடைய அம்மாவுடைய கர்ப்பத்தில் கௌசல்யோட மண்ணு புகழ் கௌசலை தன் மணி வயிறு, அந்த மணி வயிறில் இருந்தானோ அந்த மாதிரி இது. அதே மாதிரி கிருஷ்ணாவதாரமும் 12 மாதம், 12 திங்கள் வயிற்றில் கொண்ட அப்பாங்கினால் அப்படின்னு பெரியாழ்வார் பிரமாணம் காமிக்கிறார். தேவகியோட கர்ப்பத்தில் பெருமாள் 12 மாதம் இருந்தார் அப்படின்னு. அதே மாதிரி சுவாமி தேசிகன் 12 வருஷம், ஏன்னா இது பெருமாளுடைய சாட்சாத் அவதாரம் அப்படிங்கிறதுனால அதை சூச்சிப்பிக்கணும், இண்டிகேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 12 வருஷம். பராசர மகரிஷி கூட 12 வருஷம் கர்ப்பத்தில் இருந்ததாக சொல்லுவார். ஏன்னா அப்படி 12 வருஷத்தில் இருந்ததுனால தான் அவர் பெருமாள் தான் சர்வத்துக்கும் அதிபதி,
ஸ்ரீமன் நாராயணன் தான் பரதத்துவம்னு ஸ்தாபித்தார் விஷ்ணு புராணத்தில். அவருக்கே பகவத் அம்சம் உண்டு பராசரருக்கே. ஆனால் சுவாமி தேசிகனும் சாட்சாத் மலையப்பனோட அவதாரம், அதனால் 12 வருஷம் கர்ப்பத்தில் இருந்தார்ன்றது விசேஷம். தோதாரம்பா கர்ப்பசூரிய சங்கியாப்தாவாசபாசுரஹா. அடுத்த திருநாமம் மதுசூதனரங்கேஷ சாகூதேக்ஷித ஜன்மகா. ஒருத்தர் பிறக்கிறா அப்படின்னா எல்லாரும் பிறந்ததுனாலேயே பகவத்பக்தியும் பகவான்கிட்ட ஒரு ஈடுபாடும் மோட்சத்துக்கான சிந்தனையும் இருக்கும்னு சொல்லிட முடியாது. அது எப்போ இந்த மாதிரி சாத்விகாலாகவும் ஞானியாகவும் மோட்சத்தில் சிந்தையும் எப்போ ஏற்படும் அப்படின்னா கருவிலே திருவுடையவர்களுக்கு தான் ஏற்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஜாயமான கட்டாட்சம் அப்படின்னு பேர். ஜாயமான கட்டாட்சம்னா பிறவி முதல் கர்ப்பத்திலேயே பகவான் அந்த சிசுவை அனுகிரகம் பண்ணணும். அனுகிரகம் பண்ணான்னா அந்த சிசு நாளைக்கு பெருசாகி பகவான் அடுத்த பக்தி வரும். பக்தியோடைய முதிர்ச்சியினால் பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணி ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனோம்னு ஒரு புத்தி, ஞானிக்கு ஏற்படக்கூடிய புத்தி வரும். அந்த மாதிரி சுவாமி தேசிகனுக்கு யாருடைய அனுகிரகம், யாருடைய அனுகிரகம் வேணும்? ஹயக்ரீவனுடைய அனுகிரகம் வேணும். ஏன்னா ஹயக்ரீவன் ஒருத்தரை ஜாயமான கட்டாட்சம் கர்ப்பத்தில் இருக்கும்போதே அனுகிரகம் பண்ணிட்டான்னா அந்த டிக்கெட்டெல்லாம் பாஸ் ஆகிடும். அந்த மாதிரி ஹயக்ரீவன் இவரே தான் சாட்சாத் மலையப்பனாச்சே. ஆனால் இனிமேல் சொல்ல போகிறதெல்லாம் லீலை. ராமாவதாரம் எப்படி தான் குழந்தையாக இருந்தும்போதே அகம் வேத்மின்னு சில பேருக்கு தெரிஞ்சதோ அந்த மாதிரி சில பேருக்கு தெரியும் தேசிக அவதாரம் அப்படிங்கிறது சாதாரணமான அவதாரம் இல்லைன்றது. இருந்தாலும் நாமெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இனிமேல் வர விஷயங்கள்லாம் சரித்திரத்தில் லீலை. இனிமேல் அவர் மனுஷனாக இருக்க போகிறார், ஆனால் மனுஷன் இல்லை. ஜாயமானம் ஹி புருஷம் எம் பஷ்யன் மதுசூதனஹா. எந்த குழந்தையே சின்ன வயசுலேயே ஹயக்ரீவன் அனுகிரகம் பண்ணுறானோ அந்த குழந்தை தான் சாத்விகா, சாத்விகமாக இருக்கும். விக்னேயா சவை மோக்ஷார்த்த சிந்தகா, மோக்ஷத்தை குறித்து சிந்தனை பண்ணி அதுக்கான காரியமாக இருக்கக்கூடிய சரணாகதியை பண்ணும். அப்போது இந்த தேசிகனுக்கு ஹயக்ரீவ கட்டாட்சம் அப்படிங்கிறது 20 வயசுக்கு மேலே தான் இல்லை. தேசிகன் கர்ப்பத்தில் இருக்கும்போதே ஹயக்ரீவன் அனுகிரகம் பண்ணியிருக்கார்ன்றது இந்த திருநாமால தெரியறது. மதுசூதன ரங்கேஷ சாகூதேக்ஷித ஜன்மகா. அதுக்கப்புறம் தேசிகனுடைய அவதாரம் மாறுது, அதை இந்த திருநாமால சொல்கிற. நபஸ்ய ஸ்ரவணஸ்ரீஷ தீர்த்தவாசர ஜன்மவானு. மலையப்பனுக்கு என்றைக்கு தீர்த்த வாரியோ அதே நாள் தேசிகனுடைய அவதாரம். இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் மலையப்பன் சாட்சாத் அவதாரம்னா சுவாமி தேசிகன். ஏன்னா தீர்த்த வாரி மலையப்பனுக்கு என்றைக்கும் அன்றைக்கி தான் மலையப்பனுடைய அவதாரம்னு பிரம்மோத்சவத்தில் தீர்த்த வாரி 9வது நாள் மலையப்பனுக்கு. அன்றைக்கே தான் அவதார நாள் மலையப்பனுக்கு. அதாவது அவதாரம்னா அந்த மலையில் பெருமாள் 7 நாள் என்றைக்கோ அன்றைக்கி தானே அவதாரம். அந்த மாதிரி இந்த அவதார உற்சவம் பிரம்மோத்சவத்தில் 9வது நாள் தீர்த்தவாரி, அதே நாள் அன்றைக்கி சுவாமி தேசிகன் அவதாரம். என்றைக்கு அப்படின்னா புரட்டாசி திருவோணம். புரட்டாசி திருவோணத்தன்னைக்கு சுவாமி தேசிகன் அவதாரம் பண்ணுறார். இதுலேருந்தே ரெண்டு பேருக்கும் உள்ள சாமியம் என்னன்னு தெரிகிறது. ஒரே நாள் ஒரே நட்சத்திரம். இந்த ஸ்ரவண நட்சத்திரத்துக்கு ஒரு விசேஷம் உண்டு. ஸ்ரோணா நட்சத்திரம் விஷ்ணுர் தேவதா. ஸ்ரவண நட்சத்திரமானது விஷ்ணு அதிதெய்வத்தையாக கொண்டு உள்ள நட்சத்திரம். இதிலிருந்தே தேசிகன் யாருங்கிறது தெரிஞ்சிக்க முடியும். புரட்டாசி ஸ்ரவணம் மலையப்பன தீர்த்தவாரி. ஸ்ரவண நட்சத்திரம் விஷ்ணு அதிதெய்வமாக கொண்ட ஒரு நட்சத்திரம். அதுலேருந்தே இந்த நட்சத்திரத்தில் இவர் அவதாரம் பண்ணது யாரு அப்படிங்கிறத சூச்சிப்பிக்கிறார் சுவாமி தேசிகன். நபஸ்ய ஸ்ரவணஸ்ரீஷ தீர்த்தவாசர ஜன்மவானு. எங்கே அவதாரம் பண்ணார் அப்படின்னா தீப பிரகாஷ நிகட சத்மாவிர் பாவ பாசுரஹா. இந்த சுவாமி தேசிகன் அவதாரம் பண்ணதோ வசத்தியான க்ஷேத்திரம்
திருத்தன்கா அப்படின்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரம். அங்கே யார் இருக்கா அப்படின்னா தீபப்பிரகாசன்னு இருக்கக்கூடிய பெருமாள். அதை கலியன் உடைய பாசுரம் சூச்சிப்பிக்கிறது தேசிக அவதாரத்தை. நம்மாழ்வாரும் சூச்சிப்பிச்சிருக்கார் திருவிருத்தத்தில், நானிலம் வாய்க்கொண்டு நல்நீர் அறமென்று கோது கொண்ட வேனிலம் செல்வன் சுவைத்தமிழ் பாலை கடந்த பொன்னே கால்நிலம் தோய்ந்து விண்ணோர்த்தழும் கண்ணன் வெக்காவுதம்பூன் தேனிலம் சோலை எப்பாலது எப்பாலைக்கும் சேமத்தது. எப்பாலைக்கும் சேமத்தது எது அப்படின்னா, சுவாமி தேசிகன் நாளைக்கு வந்து அவதாரம் பண்ண போகக்கூடியதான விண்ணோர் தொழும் கண்ணன் வெக்கா அப்படின்னு சொல்லி, விண்ணோர் தொழும் கண்ணனாக இருக்கக்கூடிய பெருமாள் தேனிலம் சோலை ஹிமோபவனம்னு திருநாமம் திருத்தன்காலுக்கு. அந்த தேனிலம் சோலையாக இருக்கக்கூடிய தூப்புல சுவாமி தேசிகன் அவதாரம் பண்ண போகிறாருன்றத நம்மாழ்வார் அன்னிக்கே சொன்னார். அதே மாதிரி கலியன் சொல்கிறச்சே, பொன்னை மாமணியை அணியார்ந்ததோர் மின்னை வெங்கட துச்சியில் கண்டு போய். அந்த இடத்துல சொல்கிறச்சே பொன்னை மாமணியைன்னு வேற சொல்கிறார். திருவேங்கடத்தில் என்ன சேவிச்சார் கலியன் அப்படின்னா, பெரிய கண்டையை சேவிச்சார்னர். அந்த கண்டை எங்கே திருப்பி பார்த்தார், கண்டு போய் அங்கே சேவிச்சுட்டு, என்னையாளுட ஈசனை எம்பிரான் தன்னை யாம் சென்று காண்டும் தன்காவிலே. சாட்சாத் பெருமாள்னு கலியன் ஸ்தாபிக்கிறார் தேசிகாவதாரத்தை. என்னை ஆளுட ஈசன், ஈசன் ஈஸ்வர சப்த வாச்சியன், எம்பிரான் உபகாரகன், தன்னை யாம் சென்று காண்டும் தன்காவிலே. திருத்தன்கால்றது விதேசத்தில் நாம், நான் திருப்பி அதே மலையில் எந்த பெருமாளை சேவிச்சனோ அதே பெருமாளை திருத்தன்காலை சேவிச்சேன்னு சொன்னார். இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா, தேசிகன் மலையிலேருந்து திருத்தன்கால்ன்ற க்ஷேத்திரத்துக்கு வந்திருக்கேரன்றதை தெரிஞ்சுக்கணும் நாம். அதான் தீபப்பிரகாச நிக்கட்ட, தீபப்பிரகாசனுடைய சமீபத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தில் சத்மாவிர் பாவ பாசுரஹா. அந்த தீபப்பிரகாசன் நெய்பர் அந்த மாதிரி. ஏன்னா கோவில் பக்கத்திலேயே சுவாமி தேசிகனுடைய அவதார ஸ்தலம், ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசமே இருக்காது. ரொம்ப பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் தீபப்பிரகாசனுடையதும் சுவாமி தேசிகனுடைய ஒரு அவதாரஸ்தலமும். அப்பேற்பட்ட ஒரு அவதாரஸ்தலமும் ஏற்றம், அவதார நட்சத்திரம், அவதார தினம், யாருடைய அவதாரம் அப்படிங்கிறது இதிலேருந்து தெரியறது. அடுத்த திருநாமம் சீஷகண்டாவதாரத்வ ஞாபனானேக யுக்திமான். மலையப்பனுடைய கண்டையோட அவதாரமோ அப்படின்னு பல பேர் யோசிக்கும்படியாக பல யுக்திகள் இருக்கான் சுவாமி தேசிகன் கிட்ட. ஏன்னா இந்த கண்டையானது என்ன பண்ணுன்னா, பெருமாள் அமுது செய்கிற சமயத்தில் ராட்சசர்கள் அசுரர்கள்லாம் வருவாள், அதெல்லாம் வாழலாம் திராசனார்த்தம். இந்த தேவத்தை மீதி தேவத்தைகள்லாம் பெருமாளை வந்து சேவிக்கணும்னு கூப்பிடுறதுக்காகவும், இந்த ராட்சச கூட்டங்கள் அசுர கும்பல் யாரும் வரக்கூடாதுங்கிறத இது பண்ணுறதுக்காகவும் இந்த மணி அடிக்கிறது. அதுக்காக தான் மணி. ஆனால் மணி அடிக்காதே திருவாராதனம் பண்ணுறதுன்னு சில பேர் வச்சுட்டுருக்கா. பாஷ்யக்காரருடைய மதத்தில் இருக்கிறவா திருவாராதனத்துக்கு திருமணி சேவித்து தான் இது பண்ணணுன்றது சம்பிரதாயம். அப்பேற்பட்ட அந்த கண்டை, அந்த கண்டையே சுவாமி தேசிகனாக அவதாரம் பண்ணியிருக்கோ அப்படின்னு யுக்தி பண்ணுறாளாம். ஏன்னா கண்டை இந்த மாதிரி விரோதிகளெல்லாம் ஒழிச்சு கட்டிடும். சுவாமி தேசிகனும் பின்னாளில் என்ன பண்ண போகிறார், சரணாகதி தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விரோதிகளெல்லாம் ஒழிச்சு கட்டுறார். வேதம் இல்லை, வேதத்துக்கு அபார்த்தம் பண்ணக்கூடிய குதிருஷ்டிகளெல்லாம் ஒழிச்சு கட்டினர். வேத மதத்தை ஸ்தாபனம் பண்ணது சுவாமி தேசிகன். சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரருடைய மதத்தை ஸ்தாபனம் பண்ணது சுவாமி பாஷ்யக்காரருடைய மதத்தை ஸ்தாபனம் பண்ணது சுவாமி தேசிகன் தான். அதனால் இவர் சீஷ, அதுவும் மலையப்பனுடைய கண்டையோட அவதாரம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப பிரசித்தியாக அவ்வளோ யுக்திகள் சுவாமிகிட்ட சேர்ந்திருந்ததுங்கிறது இந்த திருநாமம் சீஷகண்டாவதாரத்வ ஞாபனானேக யுக்திமானு. இது வரைக்கும் சுவாமி தேசிகனுடைய அவதாரத்தை அனுபவித்தோம்.
இதுக்கு மேற்கொண்டு வர திருநாமங்களில் சுவாமி தேசிகனுடைய பெரியவர்கள், சுவாமி தேசிகன் வம்சம் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் சொல்ல போகிறார். இதுவரைக்கும் இன்றைக்கி இருக்கட்டும். ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய நமஹா.